மைக்ரோவேவ் அவன் இல்லாமல் சாக்லேட் கேக் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம குக்கிங் சாக்லேட் எடுத்துக்குவோம். ஆறு பீஸ் குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன், ஏழு பீஸ் குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். இந்த குக்கிங் சாக்லேட்டை நாம் இப்போது மெல்ட் பண்ணணும். எப்படின்னு சொல்லித்தரேன் பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். அதுக்கு மேலே ஒரு போசி வச்சுக்குவோம். அந்த போசியில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணி நிரப்பிக்குவோம். அந்த போசியோடைய பாதி அளவு நிரம்பும் வரைக்கும் தண்ணி நிரப்பிக்குவோம். இப்போது அந்த சாக்லேட்டு குக்கிங் சாக்லேட் இருக்கக்கூடிய பவுலை மேலே வச்சுருவோம். இப்போது நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்பூனை வச்சு நல்லா அந்த குக்கிங் சாக்லேட்டை கிளறி விடணும். தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு சின்ன போசி எடுத்துருக்கிறேன். அந்த போசியில் ஒரு கரண்டி தோசை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்க்காத தோசை மாவு. இப்போது இதில் அரை கரண்டி உருகின குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு கரண்டி தோசை மாவுக்கு அரை கரண்டி உருகின குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா சர்க்கரை சேர்க்க வேண்டாம். இப்போது நல்லா இதை வந்து கலரி விடணும், மிக்ஸ் பண்ணணும் ஸ்பூனை யூஸ் பண்ணி. இப்போது இந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி அவித்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான சாக்லேட் கேக் வந்துடும். மைக்ரோவேவ் அவன் இல்லாத சாக்லேட் கேக். இப்போது இந்த இன்க்ரீடியண்ட்டை இட்லி போசியில் வச்சு அவிச்செடுக்க போகிறோம். இதை இட்லி போசி, இதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். வழக்கமாக நீங்கள் இட்லிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி தான். உங்கள் வீட்டில் இட்லி செய்வீங்களா டெய்லியும், அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. அதற்கு மேலே இந்த இட்லி பிளேட் வச்சுக்கோங்க. இந்த இட்லி பிளேட் மேலே ஈரமான இட்லி துணி போட்டுக்குவோம். இதுக்கு மேலே அந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றுனதுக்கப்புறம் வழக்கமாக நாம் இட்லி அவிக்கிறதுக்கு என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுவோமோ அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே அந்த இட்லி குண்டாவை வச்சு அவிச்செடுத்தோம்னா சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். இது பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். எப்போ பார்த்தாலும் உள்ளூர் ரெசிபீஸே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, அதனால் டிஃப்ரெண்ட்டாக அதர் ஸ்டேட் ரெசிபீஸ் சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லைன்னா அழகான தீவில் வாழ்கிற மக்களுடைய பாரம்பரிய உணவை சமைச்சு ருசி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுற சேனல் தான் அந்தமான் சோமாஸ் கிச்சன். இந்த சேனலில் டேஸ்டியான பெங்காலி ரெசிபீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும், ஆத்தன்டிக்கான அந்தமான் ரெசிபீஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இலவசமாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. விருப்பமுள்ளவர்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எத்தனை பேர் வேணாலும் அந்த சேனலை விசிட் பண்ணி கற்றுக்கலாம். அந்த சேனலோடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
அந்த சேனல் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த சேனல் அட்மினோடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை போக்கிக்கலாம். அந்த அட்மினோடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியை கூட என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணி இருக்கிறேன். சிறிய இடைவேளைக்கு பின் சந்தித்ததில் மகிழ்ச்சி. இப்போது நம்மளுடைய சூடான சுவையான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி இட்லியை நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்து பிளேட்டில் போட்டு நீங்கள் சாப்பிடலாம். ஹெல்த்தியான சூடான சுவையான சாக்லேட் கேக் மைக்ரோவேவ் அவன் பயன்படுத்தாமல் நாம் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் குக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்களுடைய வணக்கம் சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.